ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்காக நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டையும் எப்படி ஸ்மார்ட்டாக வந்து படித்து முடிக்கலாம், அதான் வந்து பார்த்துட்டே வரோம். இன்றைக்கி அதில் வந்து யூனிட் 4 இருக்கக்கூடிய இந்தியாவின் வரலாறும் பண்பாடும், ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, இந்த சப்ஜெக்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா, சராசரியாக ஒரு 14-17 க்வெஸ்சன் வரைக்கும் வந்து கேட்பாங்க. அதாவது குரூப் 1 பார்த்தோம் அப்படின்னா 200-17 வரைக்கும் வந்து கேட்பாங்க. நம்ம வந்து எப்படி இதை வந்து ஈஸியாக படித்து முடிக்கலாம், இதுக்கான எல்லா வீடியோ லிங்க், கதை மாதிரியே நீங்கள் வந்து படித்து முடிச்சிடலாம், அதுக்கான வீடியோ லிங்க், அதுக்கப்புறம் இதுக்கான PDF மெட்டீரியல் நம்ம வந்து எல்லாமே பார்க்கலாம். ஓகே வாங்க. இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, சராசரியாக 14-17 க்வெஸ்சன் வரைக்கும் கேட்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 6 கதை மெயினாக படிச்சிங்க அப்படின்னாலே வந்து போதும். என்ன என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இடைக்கால இந்தியா நீங்கள் வந்து மெயினாக படிக்க போகிறீங்க. குப்தர்கள், டெல்லி சுல்தான், மொகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமணி, அதுக்கப்புறம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம். நம்மளோட வரலாறு நம்ம வந்து மூணாக பிரிச்சிடலாம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா வந்து பண்டையகால இந்தியா, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா இடைக்கால இந்தியா. ஸோ இடைக்கால இந்தியாவில் மெயினாக பார்த்தோம் அப்படின்னா இஸ்லாமியரோட ஆட்சி வந்து அதிகமாக இருக்கும். அதில் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தான், அதுக்கப்புறம் வந்து மொகலாயர்கள், பாமினி, இதெல்லாம் வந்து நம்ம மெயினாக வந்து படிக்கணும். ஸோ ஒரு 6 கதை தான். நம்ம அந்த 6 கதையும் பார்த்தோம் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்கை வந்து கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது முத நாள் ஒரு 5 டைம் எடுக்கீங்க அப்படின்னா, முத நாள் வந்து எல்லா கதையும் ஃபுல்லாக வந்து கேட்டுருங்க. உங்களுக்கு வந்து கதையில் எந்த வருஷம் அதெல்லாம் வந்து தெரிய வேண்டாம். அதாவது ஒரு நேம் சொன்னோம் அப்படின்னா, இவர் வந்து இந்த ஆட்சியில் தான் இருப்பார். இப்போ அக்பர்னு சொன்னோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியணும், அக்பர் அப்படின்னா மொகலாயரில் வருவார். ஸோ நீங்கள் முத நாள் படிக்கும் போது ஓவரால் கதையை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அதில் நீங்கள் வந்து வருஷம் ஞாபகிக்கணும், போர் ஞாபகிக்கணும், குரோனாலஜி, யாருக்கு அடுத்து யார் வருவாங்க, எந்த மன்னருக்கு அடுத்து யார் வருவாங்க, அதெல்லாம் ஞாபகிக்கணும். இதெல்லாம் வந்து வேண்டாம். முத நாள் நீங்கள் வந்து 6 வீடியோவையும் ஃபுல்லாக பார்த்து அந்த கதையை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒன்று யார் யார் வராங்க அது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் PDF கொடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 2 பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் PDF வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள். அப்படி ரீட் பண்ணும்போது ஒன்று யார் யாரெல்லாம் வராங்க, யாருக்கு அடுத்து யார் வந்து வராங்க, முக்கியமான போர் என்ன, அதில் யார் ஜெயித்தாங்க, இதெல்லாம் வந்து நோட்ஸை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து முத நாள் கொடுத்த அந்த வீடியோலேயே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் இருக்கும். நீங்கள் 2 வந்து சமச்சீர் PDF ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோவை பார்த்து கூட நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. யாருக்கடுத்து யார் வந்தாங்க, யார் ஜெயித்தாங்க, இதெல்லாம் மறுபடியும் 3rd பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு டைம் வந்து வீடியோவை பாருங்கள். ஸோ உங்களுக்கு இப்போவே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் கதையும் புரிஞ்சிடும். யாருக்கடுத்து யார் வந்தாங்க, யார் ஜெயித்தாங்க, முக்கியமாக என்னெல்லாம் பண்ணாங்க, அவங்களோட நிர்வாகம் எப்படி இருந்துச்சு, என்னென்னலாம் கொண்டு வந்தாங்க, இது எல்லாமே வந்து புரிஞ்சிடும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமே ஃபுல்லாக வந்து லைன் பை லைனாக படிக்கணும், எல்லா இயரும் படிக்கணும், எல்லா டேட்டாவும் படிக்கணும், இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும். ஸோ நம்ம சொன்ன மாதிரி முத நாள் கதை மட்டும் படிங்க, 2 PDF வந்து ரீட் பண்ணுங்கள், 3rd பார்த்தோம் அப்படின்னா வந்து மறுபடியும் வீடியோ பாருங்கள். அப்போ பார்த்தோம் அப்படின்னா வந்து இடையில வந்து என்னென்ன நோட்ஸ்லாம் எடுக்க முடியுமோ அதெல்லாம் வந்து வீடியோ பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி படிச்சிங்க அப்படின்னாலே இந்த டாபிக் வந்து ஃபுல்லாக படித்து முடிச்சிடலாம். நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த 6 கதையும் கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து PDF வந்து கொடுத்துருக்கோம். இந்த சிலபஸில் வந்து 4 பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ சொன்னது முத பாயிண்டில் இருக்குது, மிச்சம் 3 பாயிண்ட் ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து இந்த கதையெல்லாம் படிக்கும் போதே பார்த்தோம் அப்படின்னா பின்னாலே வந்து மற்றதெல்லாம் வந்துடும். ஸோ ஓவராலாக இந்த 6 கதை தான், இந்த 6 கதை அந்த PDF நீங்கள் வந்து டீட்டெயிலாக ரீட் பண்ணிங்க அப்படின்னாலே இந்த ஃபுல் சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து கவர் ஆயிரும். நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா PDF வந்து தமிழ் மீடியத்துக்கு தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக வந்து கொடுத்துருக்கோம். அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி பாலிட்டிக்கான 5 பிளான், அதுக்கப்புறம் அதுக்கான வீடியோ லிங்க் PDF கொடுத்துருக்கோம். நீங்கள் அது பார்க்கல அப்படின்னா அந்த பாலிட்டி வீடியோ லிங்க்கும் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து TNPSC குரூப் 1 எக்ஸாமுக்கான ஸ்டடி பிளான் டெஸ்ட் சீரிஸ் டீட்டெயில் நம்ம வந்து அதை ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். அதுவும் பார்த்தோம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்டில், மொதல் கமெண்ட்லையும் வீடியோ லிங்க் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை பார்த்து டெஸ்ட் சீரிஸில் எப்படி ஜாயின் பண்ணணும் அதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.